இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டது தான். இது பசுமை தீர்ப்பாயம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு மிக ஒரு இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்குது. இப்போ அவ்வளோ வலிமை மிக்க அமைப்பா பசுமை தீர்ப்பாயம். இது எல்லாமே ஒரு முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்பட்ட அதிகாரங்களும் அமைப்புகளுமாக தான் இருக்குது. மக்களின் உணர்வுக்கு, மக்களினுடைய எதிர்கால வாழ்வுக்கு எதை பற்றியுமே அக்கறைப்படாமல் நீங்கள் ரெண்டு வாரத்தில் உதவுங்க திறக்கணும் அப்படின்னா என்ன இது? அப்போ போகிற அண்ணன் மக்கள் எல்லாம் என்ன பைத்துக்கிறாங்களா இல்லை எப்படி? இது தாமிரம் இல்லாமல் ஒன்றும் இயங்க முடியாதுன்னா அனில் அகர்வால் தயாரிக்கிற இந்த தாமிரத்தை இந்தியாவுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? வேறு நாட்டுக்கு கொடுக்குறாரா இந்தியாவுக்கு கொடுக்குறாரா? அவ்வளோ தட்டுப்பாடானா ஏன் குஜராத்தில் ரெண்டு திறக்க வேண்டியதானே? அது தாமிர தட்டுப்பாடை பற்றி பேசுகிற தலைவர்கள் 2020 நிலத்தடியில் ஒரு சொட்டு நீர் இருக்காதுங்கிறான, அதை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க? அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க? உங்கள் நிதி ஆயோக்கு தானே சொல்லுது 2020 நிலத்தடியில் நிலத்துக்கீழே ஒரு சொட்டு நீர் இருக்காதுங்குது. அப்போ அதை பற்றி, அதை சேமிக்க, அதை பெருக்க அதுக்கான திட்டம் என்ன இருக்குது? நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தாமிர ஆலைக்கு எதிராக போராட்டங்களை செய்வோம். அது அது பார்ப்போம் என்ன நடக்குது. கலந்துக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் ஏற்படல, இல்லை கலந்துக்கல. அது என்னை அழைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அழைச்சிருந்தாலும் நான் போக மாட்டேன், அதுவும் அவங்களுக்கு தெரியும். இல்லை அதில் ஒன்றும் தவறு இல்லை. தம்பி வந்து ரஞ்சித்து பேசுனதை நானும் கேட்டேன், அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. இப்போ அது வந்து அதுவே கூடாதுன்னு நம்ம பேச முடியாது. அவர் சொல்கிறாரு, அது நடக்குதா நடக்கலையா, அது போல் இயங்க முடியுமா முடியாதாங்கிறது வேற. அவர் கருத்து, அந்த கருத்துக்கு மதிப்பளிக்கணும். அது நீண்ட காலமாக மனசுக்குள்ளே இருக்கிற வலி ஒரு மொழியாக வெளியில் வருது. அதை போய் நம்ம ஒரு பெரிய குறையாக சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. அது அதான், அதை யாருமே கண்டிக்கலை, நான் மட்டும் கண்டித்து அறிக்கை கொடுத்தோம். நாங்கள் ஏன் திருமாவளவன்கிறவர் வந்து எங்கள் அண்ணன், என்னை போன்ற பிள்ளைகளை உருவாக்கிய தலைவன் அவர். அதில் ஒரு 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 செய்தி ஒன்று, எங்கள் அண்ணன் போய் இருக்கிற கட்சி தீண்டத்தகாது அப்படின்னா நாட்டில் தீண்டத்தகாத கட்சி எதுன்னு உலகத்துக்கே தெரியும். உங்கள் கட்சியோட விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வைக்க எத்தனை பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, ஆனால் உங்கள் கட்சியோட கூட்டணி வைக்க யாராவது விருப்பம் தெரிவிக்கிறானா? ஒரு பய சிந்த மாட்டேங்கிறான். புதுசாக கட்சி அரசும் கூட உங்களை ஏற்று பார்க்க மாட்டேங்கிறேன். அப்போ யார் தீண்டப்படாத கட்சி, யார் எந்த கட்சி தனிமைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தெரியணும். அது எச்.ராஜாவை வந்து மேலே அதிகாரம் இருக்கிற திமிரில் பேசுறது. பிஜேபி ஆட்சியிலனா பேசுவார? தனியாக நடந்து போக முடியுமா? இப்போ நான் தனியாக வரேன், நீங்களும் சுப்பிரமணிய சாமியை தனியாக வருவீல? எத்தனை படைகள் பாதுகாப்பு துப்பாக்கிகளோட தூக்கிட்டு அப்போ ஒத்தையில் ஊருக்குள்ளே போக முடியல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு வாய்ப்பேச்சு? இது நம்ம நினச்சோம் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, இந்த என்ன சொல்கிறது, சிபிஐ போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளெல்லாம் தனித்து இயங்குகிற அமைப்புகள்னு நினச்சோம். ஆனால் இது எல்லாமே வந்து அரசு சார்ந்து, ஆட்சி அதிகாரத்துக்கு சார்ந்து இயங்குறதுன்னு நமக்கு இப்போ வெளிப்படையாக தெரியுது. இப்போ சிபிஐக்குள்ளே எவ்வளோ குழப்பம். அப்போ சிபிஐ மேலே ஒரு நம்ம எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ சிபிஐ மேலே ஒரு விசாரணை வைக்கணும் போல் இருக்குது. அதனால் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே இந்த விசாரணையெல்லாம் அது எவ்வளவு நேர்மையாக உண்மைத்தன்மையோடு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதானே. எப் நீங்கள் கேட்குறீங்கள இப்போ ஸ்டெர்லைட்டை பற்றி எப்படி அவன் திறப்பான்னு நமக்கு தெரியும். ஏன்னா அரசு ஒரு, இது என்னுடைய கொள்கை முடிவு, இதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலை. அப்போ அரசு ஒரு ஒப்புக்கு பூட்டி போட்டுருது. அவன் வந்து எப்படி நீதிமன்றத்தில் போய் பசுமை தீர்ப்பாயம் போய் திறப்பான்னு தெரியும். ஏன்னா இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்க அதிகாரங்களே முதலாளிகளுக்கானது, மக்களுக்கானது அல்ல. அதை பல தடவை நான் பேசியிருக்கேன். அவன் திறப்பான், நாங்கள் விட மாட்டோம். ஒரு நாள் எங்களை போல பிள்ளைகள்கிட்ட அதிகாரம் வந்ததுன்னா அவனே காலி பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் நீதிமன்றம்லாம் போக வேண்டியதில்லை. ஒரு தடவை எங்ககிட்ட ஆட்சியை கொடுங்களேன், அணியில் அதில் திறந்துட சொல்லுங்க பார்ப்போம், அவனே மூடிட்டு போயிடுவான். நாட்டுக்கு தான் நல்லது அப்படின்னா மாதிரி
வேற என்ன சொல்லுவார் அவர்? சுத்தமாக நம்ம நிலத்தை பாலைவனமாக்குகிற முயற்சி தான் அது. கர்ண மத்தியில் ஆளுகிற அரசுகள், இப்போ பாரதிய ஜனதா இதுக்கு ஒரு ஆட்சி வந்து இதுக்கு ஒரு அனுமதியை கொடுக்குது, ஆய்வு செஞ்சுக்க அணையை கட்டிக்கன்னு. காங்கிரஸோடைய கருத்து என்ன? ரெண்டு கட்சியுமே அங்கே ஆளுகிற உயரத்துலேயும் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த உயரத்தில் இருக்குது. இங்கே ஒட்டு கட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்கு உணர்வுக்கு அது மதிப்பளித்து நிற்காது. கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறனால இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை பிடிக்கணும் அப்படிங்கும்போது அதில் என்னென்னா கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா அரசு ஒரு முடிவு எடுக்குது. தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாது. நாங்களும் இந்த கட்சிகளை தொடச்சி தூர வீசுறது தவிர எங்களுக்கும் ஒரு வழி கிடையாது. அது நீ என் உரிமைக்கு உணர்வுக்கு நிற்கலை அப்படிங்கும்போது உனக்கு அதுக்கு என் ஓட்டு உன்னே ஒழிக்கிறது தவிர எங்களுக்கு ஒரு வழி கிடையாது. அதுதான் நம்ம செய்ய முடியும். நம்மள்கிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு என்ன இருக்கு? இந்த கட்சி ஆட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்காம ஒழிக்கிறது தவிர நமக்கு வழி கிடையாது. அதான் வேற என்ன இருக்கு?